ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதத்தின் வேத சத்தியம் 2 நாளாகவும் 26வது அதிகாரத்தில் வேத சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். வசனம் 4 உசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உசியா தன் தகப்பனாகிய அமட்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாக செய்த ஒரு ராஜா. இந்த உசியா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கியிருந்த ஒரு ராஜா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தாராம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த உசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரை தேட மனதிறங்கினவனாக இருந்தான். அதனால் கர்த்தர் அவன் காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க செய்தாராம். அவன் ஒரு வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நிமித்தமாய் அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிற எல்லா குடும்பங்களுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? கீர்த்தி கிடைக்கும். நம்மளுடைய காரியங்களை அனுகூலம் உண்டாகும். நம்மளுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தரை தேடுகிற நாட்களில் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரிப்போம். அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாகும் மட்டும். வசனம் அதே அதிகாரம் 16 சொல்கிறது, அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவரே, இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து விட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கேடு உண்டாகும்படியாய் அவன் கர்த்தருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு விரோதமாக அவன் மீறுதல் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்நாட்களில் ஆசாரியர் ஆரோனின் குடும்பத்தார் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போய் தூப பலிபீடத்தை எடுத்து தூபம் காட்ட முடியும். ஆனால் இந்த உசியா ராஜா துணிகரமாய் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கடந்து போகிறான். அப்பொழுது ஆசாரியராகிய ஆசாரியரும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசி கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல. தூபம் காட்டுறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வாரும் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த உசியாவுக்கோ மனமேற்றுமை கேடு உண்டாகும்படியா துணிகரம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது நிமித்தமாக அவன் அதை காதில் கூட வாங்காதபடிக்கு அந்த வார்த்தைகளை அசடி செய்து மீறுதல் செய்து அவன் துணிகரமாக இந்த தூபத்தை கையில் எடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறோம் என்றால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது தேவனாலே கர்த்தருக்கு உண்மைக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்காதபடிக்கு அவன் தூபக்கலசத்தை கையில் பிடிச்சான். பிடிச்ச நிமிஷம் அடுத்த நிமிஷம் கர்த்தருக்கு விரோதமாய் அது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை துணிஞ்சு போய் செய்த நிமித்தமாய் கர்த்தர் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றுபடி செய்தார். கர்த்தர் தன்னை அடித்ததனால் அவன் தானும் போக தீவிரப்பட்டான். அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்றுச்சுன்னா அவங்க தனித்து விடப்பட்ட ஒரு மனுஷனாய், எல்லாராலையும் புறம்பே தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாய், எதற்குமே சேர்க்க முடியாத ஒரு மனுஷனாய், அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுவான். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு துணிகரமாய் போய் நின்றது நிமித்தமாய் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தான். அவன் காரியம் வாய்த்தது வாய்க்காமலே போய்விட்டது. அவன் பலப்பட்டு இருந்தான், எல்லாம் வாய்க்காமலே போயிட்டு அனுகூலம் உண்டாயிற்று, எல்லாம் வைக்காமலே போயிற்று. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடித்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோ இயேசுக்குள்ளா இருக்கிறோம், இயேசுவை நாமத்தை அறிக்கை செய்து கொண்டு இயேசுக்காய் வாழ்கிறோம் என்று சொல்லி துணிகரமான பாவத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் ஒரு நாள் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வார். நியாயத்தை இல்லை, நியாய சங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த உசியா கர்த்தர் தன்னை அடித்த அவன் அந்த இடத்த விட்டு தீவிரமாய் வெளியே வருகிறான். மரண நாள் மட்டும் அவன் குஷ்டரோகம் அவனுக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விஷயத்தில் நம்ம விளையாடவே கூடாது, துணிகரமாக இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை வெளிப்புறம் ஒரு வாழ்க்கையும் பின்புறம் ஒரு வாழ்க்கையும் இருக்கவே கூடாது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்க்கை எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்குதா என்று சரிபார்த்து கொள்ளணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எந்த பாவத்துக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் நாம் நின்று விடவே கூடாது. இந்த உசியா
ராஜா மரண நாள் மட்டும் குஷ்டரோகமாயிருந்தான். ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். யாரோடையுமே அவன் சேர முடியாத ஒரு சூழ்நிலை. தன் வீட்டில் குஷ்டரோகியாய் தனி வீட்டில் வாசம் பண்ணினானா? யாரும் கிடையாது, எந்த மனிதர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரிதவிக்கிற ஒரு நிலைமைக்குள்ள அவன் கடந்து போகணான். அது மாத்திரம் இல்லை, அவன் தன் பிதாக்களுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணக்கூட முடியாதபடிக்கு தனித்து அடக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவங்க துணிகரமான இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய அடி பயங்கரமாக இருக்கும். அவர் இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் மன்னிக்கிற தெய்வம். ஆனால் அடுத்த விஷயம், அவர் பட்சிக்கும் மக்கினியாக இருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 8:11 சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத. யாரை சொன்னாருன்னு சொன்னால் விபச்சாரத்தில் கையும் கழுவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து அவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. ஏன் அந்த வார்த்தை இனி என்று சொல்கிறார் என்று சொன்னால், நீ இந்த முறை உன்னை நானும் ஆக்குணைக்குள்ளாக தீர்க்கலை, ஆனால் திருப்பி நீ அந்த பாவத்தை செஞ்சேன்னா உனக்கு நீ நிச்சயமாக கல்லேறிண்டு தான் மறிப்பாய். அதனால தான் அவர் சொல்ல, இனி நீ பாவம் செய்யாதே, போ. இன்றைக்கு நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை நமக்கு ரட்சிப்பை தந்து கிருபையினால் நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். துணிகரமான பாவத்திற்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பாவம் நம்மளை நியாயம் தீர்க்கும். அந்த பாவம் நம்மளை நியாயம் தீர்க்கும். 38 வருடமாய் திமிர்வாதக்காரனாய் இருந்த ஒரு மனதினை அவர் சொஸ்தமாக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 38 வருடம் வியாதி படிக்க இருந்த மனுஷனுக்கு அவர் அறிவிக்கிறது என்னன்னா, உன்னுடைய பாவங்கள் தான் நீ வந்து படுக்கையில் இருந்திருக்கிறா, இனியும் நீ பாவம் செய்யாதே. இந்த பாவம் செஞ்சா என்ன ஆகும், மறுபடியும் நீ படுக்கைக்குள்ள தான் போகுவாய் என்று ஆண்டவர் எச்சரிப்பையும் கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு துணிகரமாய் நாம் ஜீவிக்கிறோம் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறார். நம்மளுடைய பலன் எப்படிப்பட்ட பலனாய் இருக்கும் என்று சற்று நிதானித்து யோசித்து இந்த செய்தியின் மூலமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாக எந்த காரியம் இருந்தாலும் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உசியா ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொன்னால், நமக்கு கர்த்தரை குறித்து ஒரு பயம் நம்மளை பற்றி பிடிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வார். நம்மளை கீர்த்தியாய் வைப்பார். நம்மளை என்ன பண்ணுவார், பலப்பட வைப்பார். நமக்கு என்ன பண்ணும், அனுகூலமான வாசல்களை திறந்து தருவார். இதற்கெல்லாம் விரோதமாக நம்ம குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்மளே நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் கர்த்தர் தருவீராக. இயேசு சுவாமி ஆண்டவரே, ஒரு நாள் ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் துணிகரமான பாவங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் கிருபையாக இறங்குவீராக. இனி நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, இனி அதிக கேடானது எங்கள் குடும்பங்களுக்குள் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விளக்கி விடுவித்து காத்தருள்வீராக. அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக்குங்கப்பா, சுத்தத்தை பூரணப்படுத்துங்கப்பா. எந்தெந்த பாவத்தில் துணிகரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்திற்குள்ளாக இருக்கிறதோ அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசு சுவாமி, விட முடியலன்ற பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் இயேசுக்குள்ளாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசு சுவாமி, உம்முடைய கரத்திரங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு நாளும் உசியாவை போல ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் துணிகரம் வந்து விடாதபடிக்கு, மனைமேட்டுமே வந்து விடாதபடிக்கு, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திர ஆளுகை எங்களை நிரப்பும்படி அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா ஆண்டவராக பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்களையும் எங்கள் குடும்பத்தோடு எப்பொழுதும் ஆளுகை செய்யும்படியாய். ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. பிரயோஜனமான ஊழியக்காரி கடமையை மாத்திரம் செய்திருக்கிற நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.